தென்றல் டயட் மூலமாக என்ன நல்லது நடக்கிறது, ஸ்ரீ பிரபாவதியில என்ன நல்லது நடந்தது? சார் நிறைய நடந்திருக்கு சார் எனக்கு. நல்லதுமா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே, இதை வேற ஏதாவது டயட் மாத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பேன் நானு. அப்புறம் தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. ஆக்சுவலா எனக்கு சுகர் இருந்தது சார், எனக்கு இதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் தான் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா உங்க இதுல வந்து அந்த 16 டேஸ்க்குள்ளேயே எனக்கு ஒவ்வொரு நாள் சாப்பிடும் போதே பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட சுகர் இது வந்து குறையறது நல்ல ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 27th நான் வந்து மார்ச் 27th ரிசல்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து 70-83 வந்துருச்சு சார் எனக்கு. அதே மாதிரி ரிசல்ட் அடுத்தடுத்து எடுத்து பார்த்ததுல எனக்கு எல்லாமே இது மாதிரி ஓரளவுக்கு இதே ரிசல்ட் தான் சார். இல்லைனா அதுக்கு முன்னாடி 286 இருந்தது சார் எனக்கு. ஆமா சார். அப்புறம் டாக்டர் கிட்டயும் போய் ரிசல்ட் கொண்டு போய் காமிச்சேன் நானு. ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, இப்படி நம்ம ஒரு டயட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல அவரே ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு. அப்பனா அவங்களால லைஃப் லாங் இதே கொண்டு போக முடிஞ்சதுன்னா நீங்க இப்படி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அவரே எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு எனக்கு. கண்டிப்பா சார், அவரு அவரு நல்லா இது பண்ணுவாரு. டேப்லெட்டும் கம்மி பண்ணிட்டாங்க சார் எனக்கு. நல்லது. இப்ப 16 நாள்ல இந்த கழிவுநீக்க பேச்சுல உங்களுக்கு நடந்திருக்குன்னா 48 நாள்ல முழுக்க நிறுத்திடலாம் டேப்லெட்டை. 48 நாள் முடியட்டும். கண்டிப்பா சார். அவர் இதுக்கே இது வந்து நீங்க இதை வந்து சும்மா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம், நீங்க இதே டயட் எடுத்துட்டு இப்படியே பண்ணுங்க போதும், அடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். நானும் மாத்திரை எல்லாம் உடனே நிறுத்தலாம் கிடையாது. 48 நாள் டயட்ட முடிங்க, மருந்து நிறுத்துங்க, அவ்வளவுதான். முடிச்சு உடம்பு நல்லா இன்னும் ரெடி பண்ணணும். நமக்கு 16 நாள்ல ரிசல்ட் வந்துருச்சு, ஓகே, நல்ல நார்மல்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம், ஹாப்பி தான். இருந்தாலும் இன்னும் உடம்பு வந்து நல்ல ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்தணும், அப்புறம் நிறுத்திக்கலாம். நல்ல டாக்டர் கிடைச்சிருக்காரு, சந்தோஷம். பல டாக்டர் எல்லாம் மருந்து நிறுத்த விட மாட்டாங்க, லைஃப் லாங்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல இல்ல சார், நான் இருந்த வரைக்கும் திருநெல்வேலியும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி இப்ப செங்கல்பட்டு டாக்டரும் சரி ரொம்ப வந்து அந்த மாத்திரையை சாப்பிடு இப்படி எல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்க. வேற டயட்ல பண்ணு, இதை பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படி குறைங்க, இதையே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு இப்படி ஆயிரும்னா அந்த மாதிரிதான் சரி எனக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால அது அது வரைக்கும் நான் ஒரு கண்டிப்பா அது இங்க உள்ள செங்கல்பட்டு டாக்டர் எல்லாம் கிரேட் தான், ரொம்ப பவரானது, இதெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம். அப்புறம் தான் இந்த டயட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சிசேரியன்றனால ஸ்டொமக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொன்ன மாதிரி பலூன் மாதிரி தான் சார் இருக்கும், சுடிதார் இதெல்லாம் என்னால போட முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா, நான் எனக்கே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதுவே எனக்கு ரிசல்ட் தெரியுது. ஒரு 5 டேஸ்ல ஸ்டார்டிங் இதுல நான் பண்ணும் போதே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க சார், என் ஹஸ்பண்டும் சரி பாப்பாவும் சரி, என்ன செஞ்சாலும் அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. அதனால எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் சார் எனக்கு. பரவாயில்ல, கூட இருக்கிறவங்களும் அவங்களுக்கு உதவியா? கண்டிப்பா. இல்லைன்னா காலையில இருந்து டீ அந்த போடுற வேலை எல்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போடுற தீநீர் இப்ப போடுற இது அந்த இதெல்லாம் எடுக்கும்போது கஷாயம் நம்ம என்ன குடிக்கிறோமோ அதை கொடுத்தோம்னாலே அடுத்து 8 o'clock அவங்க சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு பெருசா எதுவும் டிஸ்டர்ப் இல்லை சார். அது மாதிரி இனிமாவும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவங்களும் எடுத்துப்பாங்க சார். பெரிய ஒர்க், ரிஸ்க் இல்லாம போனதுக்கு காரணம் குடும்பமும் சப்போர்ட். அதனால உங்களுக்கு அது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா இது பண்ண முடியும் சார். முதல் ரொம்ப பயந்தர இனிமா எடுக்க போறியா அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 நாள்ல என்னோட ரிசல்ட் பார்த்துட்டு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சார். நல்ல எனர்ஜெட்டிக் நல்லா இருக்கு சார், அது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இல்லைன்னா முன்னாடி ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும், என்ன இருக்கு சாப்பிடலான்னு இந்த இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன இருக்கு வீட்டுல அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்களா உண்மையிலே எனக்கு நீங்க சீட்டிக்கிட்டேன்னு விட்டா கூட இப்ப இந்த ஒரு 2-3 நாளாதான் எனக்கு ஒரு சாப்பிடணும்னு ஆசை வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நாங்க எங்க குரூப்ல கூட சொல்லுவாங்க, ஏய் இல்லப்பா சீட்டிங்ல எல்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம வந்து இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்க அப்படிதான் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஊருக்கு ஒருக்கு எனக்கு போக வேண்டியது இருந்தது சார் 6 April. அப்ப கூட பாத்தீங்கன்னா நான் என்னால இங்க இருந்து என்ன கொண்டு போக முடிஞ்சதோ முளைக்கட்டின தானியம் பாதாம் பருப்பு டேட்ஸ் அங்க போயிட்டு அப்படிதான் சார் ஃபாலோ பண்ணேன். யார் வீட்டுக்காவது போனா சாப்பிடணுமா, ஒரு 2 இட்லி பேருக்கு சாப்பிட்டு எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி அப்படிதான் சார் இருந்தது. யாரும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. இப்ப என்னோட சிஸ்டரும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டு அப்படி அப்படியே மாதிரி எங்க குரூப்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதுல இருக்காங்க சார். நிறைய பேர் பரவிட்டு இருக்கு அப்போ உங்க மூலமா. அதனால ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு இப்பதான் அதோட நம்ம எப்படி நம்ம உடம்ப குப்பையாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறது கண்டிப்பா தெரியுது. இன்னொன்னு சொல்ல போனா எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 3 லிட்டர் 2 லிட்டர் செலவாகும். கரெக்டா நான் என்னைக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணனும்
அந்த இதுல நீங்க கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கூட காலி ஆகல. அப்பதான் எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணாரு, அப்ப வீட்டுல சாப்பிட்டு தீக்குற ஒரே ஆளு நீ மட்டும்தான், அவ்வளவு என்ன அப்ப நான் தான் சாப்பிட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. சாப்பாடு நிறுத்தணும்னா ஆயில் மிச்சம் உங்களுடைய. ஆமா, ஆயில் மிச்சம் சொன்ன மாதிரி மளிகை ஜாமா வாங்குறது இல்ல. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ், இப்ப அவரே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாறிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அது மாதிரிதான். பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, நானும் சாலட் மாதிரி போட்டு டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது கொடுத்துறது இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அப்படி கொண்டு போயிடுறாங்க. சரி, இது வரைக்கும் கொண்டே போனது கிடையாது, நான் இவ்வளவு நாள் சொல்லுவேன் எடுத்துட்டு போங்கன்னு, கொண்டே போனது கிடையாது. இப்ப நான் என்னெல்லாம் சாப்பிடுறேனோ அது வந்து முளைக்கட்டின தாரம் எதுனாலும் சரி எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு சார். என் மகளும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்றாரு சார். எல்லாமே நான் என்னெல்லாம் சாப்பிடுறேனோ, தேங்காய் பால்ல இருந்து கேரட் ஜூஸ்னாலும் சரி எதுனாலும் சரி. நீங்க என்னைக்கு சொன்னீங்களா நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு, அன்னைக்குல இருந்து அம்மா எனக்கு நைட்டு வேணாமா சார் சொல்லிட்டாருமா. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், இப்ப வரைக்கும் 3 ரிசல்ட் நான் வந்து எடுத்துட்டேன் சார். எனக்கு என்னன்னா இப்படியே இதே சாப்பிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணிக்கவா, இல்ல இது வந்து நார்மல் ரிசல்ட் தானா சார்? எனக்கு அது மட்டும் டவுட் கிளியர் பண்ணுங்க சார். எனக்கு இன்னைக்கு நம்ம முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம்ல, நீங்க 48 நாள் முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரிசல்ட் முறைப்படி மருத்துவமனைக்கே போய் கூட நீங்க ரிசல்ட் எடுங்க, உங்களுக்கு நார்மல்னு வரும். அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. நீங்க இன்னைக்கு போய் எடுத்தாலும் நார்மல் தான் வரும், இன்னைக்கு போய் எடுக்க வேண்டாம். 48 நாள் முடியட்டும், 48 நாள் முடிஞ்சு நம்ம டே 1 இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல் டயட் புதுசா கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாருக்குமே. இதை 48 டேஸ் முடிச்சுட்டு அப்புறம் போங்க, ஒரு சோதனை எடுங்க. ஒண்ணு சோதனை எடுங்க, அப்புறம் சோதனை எடுக்காமலே விடுங்க உங்க இஷ்டம். சோதனை எடுத்தா கொஞ்சம் ஹாப்பி, அதுவும் அதே மருத்துவரே உங்களுக்கு குணமாயிருச்சுமான்னு சொன்னார்னா அதை விட ஹாப்பியா இருக்கும் இல்ல. அது வரைக்கும் நீங்க ஏற்கனவே எடுத்த ரிசல்ட்டை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கவே வேண்டாம், அதை பத்தி இப்ப எதுவுமே யோசிக்க. இன்னும் 48 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுங்க, எல்லாமே கியூர்னு வரும், சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் சார். அப்புறம் என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், அன்னைக்கு கிட்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணீங்க, அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்காக பண்ணுங்க சார் கிட்ஸுக்கு. உங்க இதெல்லாம் கேட்டுட்டு என் மகா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 3 பேரோட இது கேட்கணும் ஒப்பீனியன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. அப்ப நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகுது சார். இப்ப நாங்க சொல்றத விட இந்த மாதிரி நீங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா நல்லா அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு அந்த இதெல்லாம். ஒரே ஒரு நாள் கிளாஸ் வச்சுட்டு விட்டுட்டோம் நம்ம குழந்தைகளுக்காக, திரும்ப ஆரம்பம் அதான் சொல்ற விதத்துல சொன்னா கேட்டுக்குவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் மாறல்னா பிடிக்கும் தான், நல்ல விஷயங்களை நல்ல பழக்கங்களை சொன்னா பிடிக்கும், கேட்டுக்கும் பிள்ளைங்கன்னா. அது சொல்றாலும் சொல்ற விதத்துல சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க 2 பிள்ளைக்கு சொன்னா கேட்கும், உங்க பிள்ளைதான் கேட்டா சரியா, நீங்க வேற யாராவது பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அது கேட்கும். கண்டிப்பா சரிங்கம்மா, திரும்ப ஆரம்பம். நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நல்லது.